ஃபஸ்ட் அண்ட் சயம் வேணும் லெவன்த் மார்க் சாப்டர் எயிட்டில் எக்ஸசைஸ் 8.2 நைன்த் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷோ தட் தி ஈக்குவேஷன் சாரி சோ ஷோ தட் தி ஃபாலோயிங் வெக்டர் ஆர் வந்து என்னென்னா கோப்லனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு அந்த மூணு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா கோப்லனர் அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற எஸ் அண்ட் டியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு வெக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்குற வெக்டர் வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஐ மைனஸ் 2j ப்ளஸ் 3k ஏயாகவும், பி வெக்டருங்கிறது மைனஸ் 2i ஸோ ப்ளஸ் 3j மைனஸ் 4k அப்படிங்கிறது பி வெக்டராகவும், சி வெக்டருங்கிறது மைனஸ் ஜே ப்ளஸ் 2k அப்படிங்கிறது வந்து சி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அசம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சொல்லியிருக்கிற கண்டிஷன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா கோப்ளானர். கோப்ளானர் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஸோ ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு எஸ் பி வெக்டர் ப்ளஸ் டி சி வெக்டர் அப்படின்னு தெரியும். அப்போ என்ன எழுதிக்கலாம், ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு எஸ் பி வெக்டர் ப்ளஸ் டி சி வெக்டர் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த வெக்டரில் என்ன பண்ணிக்கலான்னா ஏபிசியை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணிக்கலான்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், ஐ மைனஸ் 2j ப்ளஸ் 3k கிடைக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு மைனஸ் 2i ப்ளஸ் 3j மைனஸ் 4k அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் டி இன்ட்டு மைனஸ் ஜே ப்ளஸ் 2k அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், எஸ்ஸை உள்ளே கொண்டு போய்க்கலாம். அப்போ என்னாகும், மைனஸ் 2si ப்ளஸ் 3sj மைனஸ் 4sk. அதே மாதிரி டி போயிடுச்சுன்னா மைனஸ் டிஜே ப்ளஸ் 2tk. இங்கே என்ன இருக்கும்னா ஐ மைனஸ் 2j ப்ளஸ் வந்து என்னென்னா 3k. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணிக்கலான்னா ஐ ஜே கேயோட வேல்யூஸை வந்து என்ன பண்ணிக்கலான்னா கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம், கம்பேரிங் வந்து என்னென்னா ஐ ஜே கே. ஸோ கம்பேரிங் ஐ கேப் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம், இங்கே ஐயோட வேல்யூ 1 இங்கே ஐயோட வேல்யூ வந்து மைனஸ் 2s இருக்கும், மற்ற எஸ் வந்து ஐ வந்து இல்லை. அப்போ இது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ஜேயோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணோம்னா இந்த சைடு ஜேயோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 2 இங்கிட்ட ஜே கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, இங்கே 3s இங்கே ஜே கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் டியும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கே வேல்யூ அதோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்குதுன்னா ப்ளஸ் 3. ஸோ கேனா ப்ளஸ் 3 இந்த சைடு வந்து மைனஸ் 4s இங்கே வந்து 2t இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன எடுத்துக்கலாம், இது வந்து ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2, இது ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூணு ஈக்குவேஷனையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு எஸ்ஓ டியோ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அசம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1 என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, 1 = -2s. ஸோ அப்போ இதுலேருந்து எஸ் மட்டும் எடுத்துட்டோன்னா என்னாகும், -1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. இது வந்து என்னென்னா எஸ்ஸோட வேல்யூ. இப்போ இந்த எஸ்ஸோட வேல்யூவை வச்சுட்டு என்ன பண்ணிக்கலான்னா டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஈக்குவேஷன் 2 or ஈக்குவேஷன் 3 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஈக்குவேஷன் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் 2 நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்துன்னா -2 = 3s - t அப்படின்னு சொல்லி கிடச்சிருந்தது. இப்போ இதில் கொண்டாந்து டீயோட எஸ்ஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்னாகும், -2 = -1/2 - t. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், -t இங்கிட்டும் இந்த -2 வந்து இங்கிட்டும் கொண்டு போய்க்கிறோம். அப்போ t = -3/2 + 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா -3 + 2 = 4/2. இப்போ என்ன கிடைக்கும், +1/2. இப்போ இந்த எஸ்ஐயும் டிஐயும் கொண்டு போய் இந்த மூணு ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு ஈக்குவேஷன் 2 இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷன் 2 நான் எஸ்ஐயும் 2 டிஐயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ -2 × 3 × s அப்படிங்கிறது என்ன கிடச்சிருந்தது, -1/2. -t என்ன கிடச்சது, -1/2. ஸோ இப்போ இது என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 உள்ளே கொண்டு போய்ப்போமா. அப்போ என்னாகும், -3/2 - -1/2 இங்கே வந்து -2. பேஸ் சேமாக இருக்குது, அதாவது டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்,
நியூமரேட்டர் வந்து டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன்னா மைனஸ் ஃபோர் பை டூ. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோன்னா என்னாகும், மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது ரெண்டு சைடும் நம்மளுக்கு ஈக்குவல் அப்படின்னு கிடைச்சதுனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வந்து கோப்ளானர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் the given vectors are coplanar, the given vectors are coplanar. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் தான். ஸோ இதுலேயே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டாவதாக ஒரு கொஷின் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்க வெக்டர்ஸ் அஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் செஞ்ச மாதிரி தான். இதை வந்து ஏ வெக்டரை வந்து டூ ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் கே அப்படின்னு அஷம் பண்ணிக்கலாம். பி வெக்டரை வந்து ஐ மைனஸ் ஜேன்னு அஷம் பண்ணிக்கலாம். சி வெக்டரை வந்து செவன் ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் டூ கேன்னு அஷம் பண்ணிக்கலாம். ஸோ க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கோப்ளானர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். கோப்ளானரோட கண்டிஷன் என்ன, ஏ வெக்டர்ஸ் ஈக்குவல் டு எஸ் பி வெக்டர் ப்ளஸ் டி சி வெக்டர், ஓகேவா? ஸோ இதில் போய் ஏபிசியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்னாகும், டூ ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் டி இன்ட்டு செவன் ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் டூ கே. ஸோ இப்போ எஸ்ஸை உள்ளே கொண்டு போய்க்கலாம், டீயை உள்ளே கொண்டு போய்க்கலாம். அப்போ எஸ் ஐ மைனஸ் எஸ் ஜே ப்ளஸ் செவன் டி ஐ ப்ளஸ் த்ரீ டி ஜே ப்ளஸ் டூ டி கே. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஐ ப்ளஸ் த்ரீ ஜே ப்ளஸ் கே. ஸோ இப்போ ஐஐ ஜேஜே கேகே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கம்பேரிங் இங்கே வந்து என்ன இருக்குதுன்னா, கம்பேரிங் வந்து என்னென்னா ஐ வெக்டர். ஸோ ஐ கேப் கம்பேர் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்குதுன்னா ஐங்கிறது டூ இருக்குது, இங்கே என்ன இருக்குதுன்னா எஸ்ஸு செவன்ட்டி இருக்குதா. ஸோ எஸ்ஸு ப்ளஸ் செவன்ட்டின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜே கம்பேர் பண்ணலாம். ஜே கம்பேர் பண்ணால் இங்கே என்ன இருக்குதுன்னா த்ரீ, இங்கே என்ன இருக்குதுன்னா மைனஸ் எஸ்ஸு, இங்கே என்ன இருக்குதுன்னா ப்ளஸ் த்ரீ டி. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கே கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே கே அப்படிங்கிறது ஒன்று, இங்கே கே அப்படிங்கிறது வந்து என்னென்னா டூ டி. ஸோ இது என்ன பண்ணிப்போம், ஈக்குவேஷன் ஒன்று, இது ஈக்குவேஷன் டூ, இது ஈக்குவேஷன் த்ரீ. இப்போ ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்ஸு டியோ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் த்ரீ, ஸோ இப்போ ஈக்குவேஷன் த்ரீ எடுத்தோன்னா என்ன இருக்குது, ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ டி. அப்போ என்ன எடுத்துக்கலாம், டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, ஓகேவா? இந்த டீயோட வேல்யூவை எடுத்துக்கொண்டு போய் இதில் எதுலையாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா எஸ்ஸு கிடச்சிரும். நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கொண்டு போய் இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன இருக்குது, டூ இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் செவன்ட்டி. ஸோ டூ இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் செவன் இன்ட்டு ஒன் பை டூ. அப்போ என்னாகும், டூ இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் செவன் பை டூ. அப்போ எஸ்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு செவன் பை டூவை அந்த சைட் கொண்டு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எஸ் மைனஸ் செவன் பை டூ இஸ் ஈக்குவல் டு எஸ் சாரி டூ மைனஸ் செவன் பை டூ. அப்போ என்னாகும், டூ டூ ஜா ஃபோரா, அப்போ என்ன கிடைக்கும், ஃபோர் மைனஸ் செவன் பை டூ இஸ் ஈக்குவல் டு எஸ். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டூவா. ஏன்னா ஃபோர்லேருந்து செவனை சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் த்ரீ. ஸோ அப்போ மைனஸ் த்ரீ பை டூ. இப்போ இந்த எஸ்ஸையும் டிவையும் எடுத்துக்கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேஷன் ஒன்னில் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒன்னில் எஸ் வேல்யூவும் டி வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எஸ் என்ன கிடைச்சது அப்படின்னா மைனஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் செவன் இன்ட்டு நம்மளுக்கு டி என்ன கிடச்சதுன்னா ஒன் பை டூ அப்படின்னு சொல்லி கிடச்சது, ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் த்ரீ பை டூ ப்ளஸ் வந்து என்னென்னா செவன் பை டூ, டினாமினேட்டர் சேம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டரை டைரெக்டாக பண்ணலாம். ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் செவன், அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்னாகும், ஃபோர் பை டூ. ஸோ அடிச்சு கொடுத்தா டூ. ஸோ நம்மளுக்கு இந்த சைடும் டூ தான், இந்த சைடும் டூ தான். அப்போ என்ன கிடச்சிருக்குது, டூ இஸ் ஈக்குவல் டு டூன். ஸோ டூ இஸ் ஈக்குவல் டு டூன் கிடச்சிருச்சுன்னா இது என்ன எடுத்துக்கலாம்னா நம்ம கோப்ளானர்னு எடுத்துக்கலாம். ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் த
given vectors are vandu enna eluthukalam appadina given vectors are vandu enna na coplanar appdin solitte enna panikalam appadina nama assume panikalam okay va so ivula dhaan indha question thank you.